சார் அந்த மாதிரி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம ஏத்துங்க, அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். வணக்கம் சார், அரிகாட்ல ஹரி பேசுறேன். இப்ப நம்ம என்ன வண்டி போறோம், டாடா சுமோ. டாடா சுமோ பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்திருக்கு சார், நிறைய பேர் பத்து பேர் போக வண்டி சுமோ, நிறைய பேர் கேட்டுங்க சார். தயவுசெய்து கொஞ்சம் வண்டி இருக்கும் போதே கால் பண்றீங்க, எதுக்காக சொல்லுவாருன்னா வண்டி போயிட்டு பிறகு வண்டி இருக்கான்னு கேக்குறீங்க. வீடியோ போட்டு ரெண்டு ஒரு நாள் போயிடும். அது முன்னாடி நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ஆற்காடுல இருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ், ஆற்காடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும். அட்ரஸ் தெரியும், ஆற்காடு வந்து கால் போன் பண்ணுங்க. அது கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த வண்டி பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பார்த்துலாம் 2008 மாடல், 2008 மூணு ஓனர், எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, வண்டி தெளிவான வண்டி, அவுட் லுக் இந்தியா தெளிவான வண்டி, அவுட் லுக் பாருங்க தெளிவாக இருக்கு சார். பாருங்க நாலு டயர் ஆவரேஜாக இருக்கும், நாலு டயர் ஆவரேஜாக இருக்கும். வண்டி வாங்கினா எந்த செலவு பண்ண அவசியம் கிடையாது, வண்டி தெளிவாக இருக்கும். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் சொல்கிறேன், வெறும் 155,000 தான் சொல்கிறேன். அது கூட பிக்சர் இல்லை, நேரில் வாங்க, என்னால் முடிஞ்சாலும் பேச்சப்படுது சார். தயவுசெய்து அங்கேருந்து ஃபைனல் ரேட்டு கேட்காதீங்க, நீங்கள் வந்து வண்டி வந்து ஓட்டி பாருங்க, என்னால் முடிஞ்சாலும் நான் பேச்சப்படுத்துறேன். அவுட்லுக் நல்லாலும் ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது, அதுவும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து ஒருபா வருமானு கம்பல்சரி, ரொம்ப நான் அதிகமாக ரேட்டு போட மாட்டேன், என்னால் முடிஞ்சாலும் நான் கஸ்டமரோட ஃபில்டர் பண்ணி தான் போட்டுருக்கேன். பாருங்க நம்பர் பாருங்க, ஃபேன்சி நம்பர் தான் 555. வண்டி தெளிவாக இருக்கும், TN 25 சென்னை ரீசன் இல்லைங்க, சென்னை இல்லை. வண்டி அவுட்லுக்கு இன்றி தெளிவாக இருக்கும், அவுட்லுக் காத்தாச்சு இன்றைய காமிச்சிடறேன். நாலு டயர் ஆவரேஜாக இருக்கும் சார், பத்து பேர் போகக்கூடிய வண்டி. 2008 2028 வரையில் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, மூணு ஓனர், தெளிவான வண்டி. 155,000 சொல்கிறேன், நேரில் வாங்க, என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நாலு டயர் பாருங்கள் ஆவரேஜாக இருக்கும், அவுட்லுக் பார்த்தாச்சு இன்றையும் பாருங்கள். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காரு கஸ்டமர், புதுசு கவர் பண்ண, ரூப்லாம் பாருங்க, வெரி நீட்னஸா இருக்கு சார், இன்டீரியர் அவ்வளோ தெளிவா இருக்கும். அதுபோல வீடியோல பார்த்து நீங்க அங்கிருந்து கேக்குறீங்க, வண்டி வந்து உங்களுக்கு நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும். நீ வாங்க, என்னால முடிஞ்சாலும் நான் ரேட்டு பெஸ்டா பண்ணி தரேன். டேஷ்போர்ட்லாம் சுத்தமா இருக்கும், சீட் கவர் புதுசா இருக்கும். பின்னாடி பாருங்க, பத்து பேர் போகக்கூடிய வண்டி, அவுட்லுக் தெளிவான வண்டி. இதுக்கான ரேட்டு 155 தான் சொல்றேன், நேர்ல வாங்க, என்னால முடிஞ்சாலும் நான் பெஸ்டா பண்ணி. அத்தனை வணிகம் அத்து டாடா சுமோ சார், இதுவும் 2008 மாடல், 2008 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், இதுவும் மூணு ஓனர் தான். இந்தியா அவுட்லுக்கு தெளிவான வண்டி சார், அவுட்லுக் இந்தியா எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் நேரில் வாங்க, ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 165,000 சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு அது 155 165 கேட்பீங்க? இது நாலு டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும், டயர் பாயிண்ட்டுக்காக, மெயின் டயர் பாயிண்ட்டுக்காக தான், மற்றபடி ரெண்டும் ஒரே சேமாக தான் இருக்கும். பாருங்கள் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும், அது ஒயிட், இது சில்வர் பாருங்கள், தெளிவான வண்டி, ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும், நாலு டயருமே ஒரிஜினல் டயர், ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தாச்சு, பேக் டயரும் பாருங்கள், பேக் டயரும் பாருங்கள், நீங்கள் டயர் கூட மாற்றின அவசியம் கிடையாது. பாருங்கள் நிறைய பேர் சார், பெரிய வண்டி சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு கேட்டுனீங்க, வீடியோ போட்டு ரெண்டு ஒரு நாள் தான் நம்மகிட்ட வண்டி இருக்கும், நீங்கள் இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. ரேட்டு யாருமே தர முடியாது ரேட் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி 2 லட்சம் ரூபா போட்டுருவாங்க. நான் வெறும் 165 தான் போட்டிருக்கேன், 2008 5 வருஷம் எஃப்சி கரண்ட், இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் கரண்ட், மூணு ஓனர். பாருங்கள் அவுட்லுக் பார்த்தாச்சு இன்டீரியர் பாருங்கள், பேக் சீட் பாருங்க, ரெண்டு பேர் மொத்தம் பத்து பேர் போக முடியும் வண்டி சார், சீட் கவர்லாம் நீட்னஸாக இருக்கும், ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு எல்லாமே தெளிவாக இருக்கும், அவுட்லுக்கு இன்றைய தெளிவான வண்டி. நம்மகிட்ட ரெண்டு டாடா சும்மா இருக்கு, நீ எவ்வளோ சீக்கிரமாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க சார். வீடியோ போட்டு ரெண்டு ஒரு நாள் தான் வண்டி இருக்கேன், நீ ஃபோன் பண்ணிட்டு நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க. தயவுசெய்து உங்க ஃபோன் எடுக்கலாம் கூட வராது, எதுக்காக சொல்லுவார்னா வெளியே இருப்போம், அதனால ஃபோன் எடுக்கலாம், கம்பல்சரி ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஃபோன் எடுப்போம், என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க சார். ரேட் வந்து ஃபிக்சர் கிடையாது, என்னால முடிஞ்சாலும் நான் பெஸ்டா பண்ணி தரேன், நேரில் வாங்க, வண்டி வந்து ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்துட்டு ரெண்டுமே 2008 2 5 வருஷம் கரண்ட் இருக்கிற வண்டி, எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், ரெண்டு மூணு ஓனர், தெளிவான வண்டி. இது 155 இது 165, நீங்க எந்த வண்டி வேணாலும் எடுத்துலாம் சார். அந்த மாதிரி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம ஏத்துங்க, அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். சார் நிறைய பேர் வீடியோ போடலாம் சொல்றீங்க, ஏன்னா சோல்ட் அவுட் வீடியோ நிறைய நான் போடுறதுல எதனா டைமிங் நம்ம செட் ஆக மாட்டோம், சோல்ட் அவுட் வீடியோ இப்போதான் ஒரு அம்பாசிட்டர் சோல்ட் அவுட் வீடியோ போட்டிருப்போம், இதுவே கம்பல்சரி சோல்ட் அவுட் என்னால் முடிஞ்சால். அதுலேயே சார் சில பேர் சோல்ட் அவுட் பேசுறது கூட தயாராங்க, இதில் போயிட்டு வண்டி நம்ம மட்டும் வாங்கிட்டு அதை சொல்றது கூட தயாராங்க, முடிஞ்சாலும் என்னால் முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் சோல்ட் அவுட் போடுவேன். ஓகே, தேங்க்யூ சார்.